புத்தகங்கள் படிப்பது நல்ல வழக்கம். ஆனால் புத்தகங்களை படிப்பதோடு நின்று விடாமல் வாழ்க்கையை படிப்பது அதைவிட நல்ல பழக்கம். நீங்கள் வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்களையும் படிக்க வேண்டும், மனிதர்களையும் படிக்க வேண்டும். இன்னும் சரியாக சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் 1000 புத்தகத்துக்கு சமம். ஒவ்வொரு தனி மனிதனும் 1000 புத்தகத்துக்கு சமம். மனிதர்கள் புத்தகத்தை படித்து தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதைப் போலவே அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை படித்தும் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான செய்தி, ஒருவரை எடை போடுவது என்பது நல்ல பழக்கமா என்று கேட்டால் இல்லைதான். இன்னொருவரை எடை போடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை, அது நல்ல பழக்கம் அல்ல. இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் லாபகரமானவரா அல்லது நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவரா என்றெல்லாம் நிறுத்து பார்த்து பழகுவது மனித தன்மை அல்ல. என்றாலும் சில சமயத்தில் சில மனிதர்களை நாம் எடை போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வேலைக்கு எடுக்கிறோம், அவர்களை நம்பி பணத்தை ஒப்படைக்கிறோம், சில சமயம் நம்முடைய குழந்தையை அவர்களோடு அனுப்பி வைக்கிறோம். இவர் நல்லவரா கெட்டவரா என்று யோசிக்காமல் அனுப்பிவிட முடியாது. எனவே மனிதர்களை எடை போடுவதையும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அவர் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று நூலை படிப்பதை பற்றி நமக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அந்த பாடலை படிக்கிற போது என் மனதில் ஓடிய இன்னொரு வரி, ஆளைப்படி கண்ணில் படும் ஆளைப்படி. உன்னுடைய கண்ணில் படுகிற ஒவ்வொரு மனிதரையும் நீ படிப்பதற்கு பழகு, ஆளைப்படி கண்ணில் படும் ஆளைப்படி என்று ஒரு வரி என் உள்ளத்தில் எதிரொலித்தது. நான் ஒரு சின்ன சம்பவத்திலிருந்து இந்த சொற்பொழிவை தொடங்குகிறேன். பல மனிதர்களை பேசுவதற்கு ஏற்ற ஒரு வாய்த்த தலைப்பு மனதில் நின்ற மனிதர்கள். ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு விவாத நிகழ்ச்சி போய்கொண்டிருந்தது. டாக்டர் எச் வி ஹண்டே அவர்கள் அதில் பங்கேற்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு நுட்பமான கருத்து ஒன்று அப்போது வெளியிட்டார்கள். பெங்களூருவிலே ஒரு இடைத்தேர்தல், குண்டுராவ் என்பவர் நிற்கிறார், அவரை எதிர்த்து ராமகிருஷ்ண ஹெக்டே என்பவர் போட்டியிடுகிறார். குண்டுராவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள் கர்நாடகாவுக்கு. மதியம் 2-2.5 மணி, ஒரு 30,000 மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எச் வி ஹண்டே மகிழ்ச்சியோடு கேட்டாராம், புரட்சி தலைவரிடத்தில் பேசுகிற போது சொன்னாராம், மத்தியானம் 2:30 மணிக்கு பாருங்கள் எவ்வளவு பேர் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், கண்டிப்பாக இவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு கண்டிப்பாக குண்டுராவுக்கு ஓட்டு போடுவார்கள், குண்டுராவ் நிச்சயம் ஜெயிப்பார் என்று எச் வி ஹண்டே சொன்னாராம். எம்ஜிஆர் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், இல்லை, குண்டுராவ் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ராமகிருஷ்ண ஹெக்டே ஜெயிக்க போகிறார், நான் வந்து இங்கு பேசினாலும் கூட குண்டுராவ் ஜெயிக்க போவதில்லை என்று சிரித்துக் கொண்டே சொன்னாராம் புரட்சி தலைவர். எச் வி ஹண்டே ஆச்சரியமாக கேட்கிறார், மதியம் 2:30 மணி 20,000 பேருக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்களை பார்ப்பதற்காக, பிறகு உங்கள் வார்த்தையை கேட்டு ஓட்டு போடாமல் என்ன செய்ய போகிறார்கள்? சிரித்துக் கொண்டே எம்ஜிஆர் சொன்னார், ஒன்றை கவனித்தீர்களா, நான் உள்ளே வந்து மக்களை கும்பிட்ட பிறகுதான் அவர்கள் என்னை கும்பிட்டார்களே ஒழிய, நான் வருவதற்கு முன்பு அவர்கள் கும்பிட்டு என்னை வரவேற்கவில்லை என்பதை கவனித்தீர்களா? ஒரு ரகசியம் இருக்கிறது, நான் வருவதற்கு முன்பாகவே என்னை கையெடுத்து கும்பிடுகிறவன் தான் என் பேச்சை கேட்டு எனக்கு ஓட்டு போடுவான், வந்த பிறகு நான் கும்பிட்ட பிறகு கும்பிட்டவன் நிச்சயம் எனக்கு ஓட்டு போட மாட்டான், என்னை வேடிக்கை பார்த்து விட்டு போய்விடுவான் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார். எச் வி ஹண்டே முடிக்கிறார், அந்த தேர்தலில் குண்டுராவ் தோற்று போனார், ராமகிருஷ்ண ஹெக்டே ஜெயித்தார். இதை எதற்காக சொல்லுகிறேன், 20,000 மக்களை ஒரே கணத்தில் நிறுத்து பார்த்து உரைத்து பார்க்கக்கூடிய வல்லமை அவருடைய மிகப்பெரிய வாழ்வின் வெற்றிக்கான ஒரு காரணம். எந்த மனிதர் ஒரு பாடி லாங்குவேஜ், அவருடைய கண்கள், அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற மொழி, அவர் நம்மிடத்தில் பயன்படுத்துகிற மொழியினுடைய ஆளுமை, மொழியின் தன்மை, இவைகளையெல்லாம் விழிப்போடு நாம் கவனித்துக் கொண்டே இருந்தால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற முடியும். இதில் வெற்றி பெறுவது மட்டும் நோக்கமல்ல, மனிதர்களை படிக்க பழகுவது நம்முடைய பண்பாட்டையும் வளர்ப்பதற்கு நமக்கு துணையாக இருக்கும். எனவே லாப நஷ்ட வியாபாரத்துக்காக நான் மனிதர்களை படிக்க சொல்லவில்லை. அதை விட சுவாரஸ்யமான புத்தகம் இந்த உலகத்தில் கிடைக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள், 2 பேர் ஒரே தொகுதிக்கு போட்டி போட்டுக்கொண்டு அவரிடத்திலே வந்து கேட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒருவரை காமராஜர் தேர்ந்தெடுத்து விட்டார், இன்னொருவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அந்த தொகுதியை கொடுக்கவில்லை. அவருக்கு கொஞ்சம் கோபம்,
கோபமாக சொல்லியிருக்கிறார், நான் காங்கிரசுக்கு எவ்வளவு காலம் பாடுபட்டவன், காமராஜர் என்னை கைவிட்டு விட்டார், எனக்கு அந்த தொகுதியை கொடுக்கவில்லை என்று கோபமாக சொல்லியிருந்திருக்கிறார். அதை கேட்டு அவரை கூப்பிட்டு விட்டு காமராஜ் சொன்னாராம், அப்பா நீ காங்கிரஸ்காரன் என்று சொன்னாய், ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நீ சொக்கா காங்கிரஸ், பக்கா காங்கிரஸ் கிடையாது, சொக்கா காங்கிரஸ், பக்கா காங்கிரஸ் கிடையாது, நான் யாருக்கு சீட்டு கொடுத்தேனோ அவன் பக்கா காங்கிரஸ், நீ சொக்கா காங்கிரஸ். இவருக்கு வந்தவருக்கு புரியவில்லை, எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்று காமராஜரை கேட்டிருக்கிறார். நீ இந்த தேர்தலில் சீட்டு வாங்குவதற்காக கதர் சட்டையை வாங்கி போட்டு கொண்டு வந்திருக்கிறாய், உன் சொக்கா தான் காங்கிரஸ், உள்ளே இருக்கிற பனியன் மில்லில் தயாரிக்கப்பட்ட பனியன், நீ மில்லில் தயாரிக்கப்பட்ட பனியனை உள்ளே போட்டு மேலே இந்த சொக்காவை போட்டிருக்கிறாய், ஆனால் தேர்ந்தெடுத்தேன் அவன் உள்ளேயும் கதர் துணியில் பனியன் தைத்து போட்டிருக்கிறார், அவன் பரம்பரை காங்கிரஸ்காரன், நீ சொக்கா காங்கிரஸ்காரன். இது ஒரு மனிதன் எவ்வளவு துல்லியமாக இன்னொரு மனிதனை உரைத்து பார்த்திருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம். பார்த்த மாத்திரத்தில் சில பேர் கண்ணாலேயே எக்ஸ்ரே எடுத்து விடுவார்கள், எக்ஸ்ரே எடுத்து விடுவார்கள். இன்னும் சில பேர் கண்கள் சிடி ஸ்கேன் கண்களை விட வலிமையான கண்கள், இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை ஆழமாக உரைத்து பார்ப்பார்கள். நான் இதை மீண்டும் சொல்கிறேன், லாப நஷ்ட வியாபாரத்துக்காக நான் மனதில் மனிதர்களை படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் இந்த உலகத்தில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு மட்டுமல்ல, உலகத்திலேயே சுவாரஸ்யமான விஷயம், மிக சுவையான விஷயம் மனிதர்களை படிப்பது. பகவத்கீதையிலே ஒரு இடம் வரும், கண்ண பெருமான் ஒரு ஞானத்தை போதிப்பார், உடனே அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பார், கிருஷ்ணா இதை நான் எங்கு போய் படிப்பது, இது நான் எங்கு போய் படிப்பது என்று ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு கண்ணன் ஒரு அழகான பதில் சொல்வார், சாதுக்களிடம் போய் படி. சாதுக்கள் என்றால் ஞானிகள், உண்மையிலேயே அடங்கியவர்கள், மனம் அடங்கியவர்கள், இதை புத்தகத்தில் படிப்பதை விட சாதுக்களிடம் போய் படி என்று வழி அனுப்புகிறார். ஒரு மனிதனிடத்தில் போய் நாம் படிக்கிற போது தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் ஆழமானவை, உள்ளுக்குள்ளே பதியக்கூடியவை. இங்கு நிறைய பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் வந்திருப்பீர்கள், அவர்களுக்காக சொல்லுகிறேன், நீங்கள் பாடம் நடத்துவதன் மூலம் ஒரு பிள்ளைக்கு பாடம் நடத்துவதை விட, புத்தகத்தை வைத்து பாடம் நடத்துவதன் மூலம் ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பதை விட, நீங்கள் பள்ளியில் நடந்து கொள்ளுகிற முறையின் மூலமாக கற்றுக் கொடுக்கக்கூடியது அதிகம் என்பதை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி கைதட்டுவீர்கள் என்று தெரிந்தால் நான் சொல்லாமலேயே இருந்தேன். நான் சொல்லுகிற போது கருத்துக்களை மட்டுமே உள்வாங்க வேண்டிய ஒழிய நபர்களை காயப்படுத்துகிற முறையில் நீங்கள் உள்வாங்க கூடாது, மிகுந்த பணிவோடு நான் கேட்டுக் கொள்கிறேன். ஒரு ஆசிரியர் எப்படி நிற்கிறார், எப்படி நடந்து கொள்கிறார், என்ன பண்பாடான சொற்களை சொல்லுகிறார், என்ன மாதிரியாக அவருடைய அந்த பிஹேவியர், நடந்து கொள்ளுகிற நடத்தை எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். எனவே நல்ல மனிதர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இந்த உலகத்தில் பல காரியங்களை செய்துவிட்டு போகிறார்கள். இந்த நூற்றாண்டில் மறக்க முடியாத மிகப்பெரிய மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணத்தினாலே சிறப்பு இருக்கிறது. இந்த நூற்றாண்டிலே இசை பேரரசி எம்எஸ் சுப்புலட்சுமி ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இந்த தமிழ் மண்ணுக்கு உலக அரங்கத்தில் பெருமை சேர்த்து கொடுத்த பெண்மணி இசையரசி எம்எஸ் சுப்புலட்சுமி. அவர்கள் நன்றாக பாடுவார்கள் என்பதை எல்லோரும் கவனித்திருப்பார்கள். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆச்சரியமான பண்பு உண்டு. இப்ப என்னை போன்ற பேச்சாளர்கள் யாராவது நமக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னால் பாம்பு போல் சீறுவோம், உடனே அதற்கு மறுப்பு சொல்வோம், சண்டை போடுவோம். ஆனால் மறுப்பதும் பதில் சொல்வதும் தான் சரியான பதில் என்று நினைத்துக் கொண்டிருந்த என்னை, சில சமயத்தில் எந்த மறுப்பும் சொல்லாமல் இருப்பது வலிமையான மறுப்பு என்பதை கற்றுக் கொடுத்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், வெங்கடேச சுப்பிரபாதம் என்று ஒரு குறுந்தகடு வெளிவந்தது. அதே போல் திருப்பதி பெருமாளுக்கான காலை நேரத்தில் துயில் எழுப்பக்கூடிய சுப்பிரபாதம், வெங்கடேச சுப்பிரபாதம் என்ற ஒரு குறுந்தகடு வெளியில் வந்தது. இந்த ரெண்டு குறுந்தகடையும் பாடி வெளியில் கொடுத்தவர் இசையரசி எம் எஸ் சுப்புலட்சுமி. அதற்கு முன்பாக ஆண்கள் பல பேர் பாடி சுப்பிரபாதம் வந்திருக்கிறது, விஷ்ணு சகசரநாமமும் குறுந்தகடாக வந்திருக்கிறது. எம் எஸ் குறுந்தகடு வந்தவுடனே ஒரு கடுமையான விமர்சனம் எழுந்தது. சமஸ்கிருதத்தை பெண்கள் உச்சரிக்க கூடாது, சமஸ்கிருத மந்திரங்களை பெண்கள் சொல்லுகிற போது ஸ்பஷ்டம், அதாவது மிகச் சரியாக உச்சரிக்க முடியாது, அதுல நிறைய சர்ச்சை இருக்கு, நான் எல்லாத்தையும் விளக்கம் சொல்ல விரும்பல. இப்போ சமஸ்கிருதத்துல நாபியிலேருந்து சில சவுண்டு எழுப்பணும், நீங்க நாபியிலேருந்து நிறைய சவுண்டு, அதாவது நம்முடைய தொப்புள்ளேருந்து அந்த சவுண்டை எழுப்பணும், ஒலியை எழுப்பணும்னு சொன்னா வயிறு வந்து உப்பிடும்,
அதனால பெண்கள் தொடர்ந்து வேத மந்திரங்களை சொல்லுவதை அனுமதிக்கவில்லை. சமஸ்கிருதத்துல வேண்டாம் என்று வைத்திருந்தார். அதனால் பெண்கள் சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லுவதை இல்லை என்று ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடி இந்த ரெண்டு குருந்தகனும் வெளியிலே வந்த உடனே ஒரு பெரிய சிக்கல் உலகத்தில் எழுந்தது. சமஸ்கிருதத்தை அவர் சரியாக உச்சரிக்கவில்லை. என்ன இருந்தாலும் ஒரு பெண் மந்திரத்தை சொல்லி அதை ஆண்கள் கேட்கக்கூடாது. அவர் பிழையாக உச்சரித்திருக்கிறார். இந்த தகடு நீண்ட நாளைக்கு நிற்காது, மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்படாது என்று நூற்றுக்கணக்கான ஆண்கள் விமர்சனத்தை அளித்தார்கள். பத்திரிகைகள் கூட கண்டனத்தை எழுதின. நீங்கள் நம்புவது ஆச்சரியம், ஒரு வார்த்தை கூட அதற்கு மறுப்போ அல்லது எதிர்ப்போ தெரிவிக்காமல் மௌனத்தின் மூலம் அதை எதிர்கொண்டார் எம் எஸ் சுப்புலட்சுமி. இன்றைக்கு காலத்தை கடந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் அந்த சுப்பிரபாதம் தான் நிற்கிறது, விஷ்ணு சகசரநாமம் தான் நிற்கிறது. மற்ற அத்தனை பேருடைய குழந்தைகளும் இந்த மார்க்கெட்டிலிருந்து காணாமல் போய்விட்டது. அவருடைய அந்த அணுகுமுறை, பிரச்சனைகள் வருகிற போது உடனுக்குடன் பதில் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒரு மனிதர் பொறுமையின் மூலம் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும், மௌனத்தின் மூலம் பதில் சொல்ல முடியும், மௌனத்தின் மூலம் பதில் சொல்ல முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாடுகிறார்கள், நிறைய பேர் எனக்கு நல்ல நண்பர்கள், சுதா ரகுநாதன், நம்முடைய மகாதேவன் அவர்கள், எல்லாரும் நித்யஸ்ரீ மகாதேவன், உன்னிகிருஷ்ணன், எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்கள். இசை உலகத்தில் இருக்கிற பல பேர் எனக்கு நண்பர்கள். ஆனாலும் நான் அவர்கள் மத்தியில் பேசுகிற போது சொன்னேன், எம் எஸ் சுப்புலட்சுமியிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம் இருக்கிறது. எம் எஸ் சுப்புலட்சுமியுடைய மிகப்பெரிய வெற்றி, நீங்கள் யாராவது அவருடைய வீடியோ அதாவது நிழற்படத்தோடு கூடிய அந்த ஒலிச்சுருளை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தால் கூர்ந்து கவனியுங்கள். இப்போது பாடுகிற நம்முடைய நித்யஸ்ரீ மகாதேவன், சுதா ரகுநாதன் எல்லாருமே பாடுகிற போது எதிரிலே பாடல் புத்தகத்தை வைத்திருப்பார்கள், இல்லை என்றால் ஒரு லேப்டாப், ஜேசுதாசை போன்றவர்கள் லேப்டாப்பில் பதிவு செய்து பாடலை வைத்திருப்பார்கள். எம் எஸ் சுப்புலட்சுமி பாடி வெளிவந்திருக்கிற ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு வீடியோ அந்த காட்சியை எடுத்து பார்த்தால் எதிரில் ஒரு காகிதமோ, எதிரில் ஒரு குறிப்பு நோட்டு புத்தகமோ, எதிரில் ஒரு லேப்டாப்போ எதுவுமே இல்லாமல் மட்டும்தான் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடுவாரே ஒழிய எதிரில் ஒரு குறிப்பு கூட எம் எஸ் வைத்துக் கொள்ள மாட்டார். ஏன் தெரியுமா? ஐயா பாடல்ல பிழை வந்து விடக்கூடாது, அதனால் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் எனக்கு இப்போது பாடுகிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள், அவர்களை விமர்சிப்பது என் நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் எம் எஸ் இடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பழக்கம் ஒன்று இருக்கிறது. ஏன் எம் எஸ் எல்லாவற்றையும் மனதில் வாங்கிய பிறகு பாடத் தொடங்கினார்? இசை என்பதும் பாடல் என்பதும் மனதிலிருந்து மனதுக்கு பாய்வது, மனதிலிருந்து மனதுக்கு பாய்கிற ஒன்று உனக்கே மனப்பாடம் ஆகாத போது கேட்கிறவனுக்கு மனப்பாடம் ஆகாது என்பது மிகப்பெரிய ரகசியம். எனவே மனதிலிருந்து மனதுக்கு போக வேண்டிய இசையை எதிரில் ஒரு லேப்டாப்பை வைத்துக் கொண்டு பாடுகிற போது 80% வேண்டுமானால் நீ வெற்றி பெற முடியுமே ஒழிய 100%க்கு 100 வெற்றி பெற முடியாது. அப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் மனதில் அதை மனனம் செய்ய வேண்டும் என்பது எம் எஸ் சுப்புலட்சுமி இசை உலகத்துக்கு கொடுத்திருக்கிற குறிப்பு. நாம் ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல செய்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். எம் எஸ் உடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி, பல பேருக்கு அவருடைய வெற்றியுடைய ரகசியம் தெரியாது. நான் கூட உடைத்து சொல்லலாம், அதனால் சில பேர் வருத்தப்படக்கூடும் என்றாலும் கவலைப்படாமல் சொல்கிறேன், இசை என்பது ஏதோ மேட்டுக்குடிக்கு மட்டுமே சொந்தமானது என்று உலகம் நினைத்துக் கொண்டிருந்த போது அந்த குடியில் பிறக்காமல் வெற்றி பெற்ற இசை பேரரசி எம் எஸ் சுப்புலட்சுமி என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் மேட்டுக்குடியிலே வந்து பிறந்தவர் அல்ல, பின்னாலும் மேட்டுக்குடியை போன்ற ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டவர். என்றாலும் எம் எஸ் சுப்புலட்சுமி அந்த குலத்தில் பிறந்தவர் அல்ல அவர். ஆனால் அவர் தம்முடைய ஆற்றலால் ஒரு இசையில் எத்தனை பெரிய உச்சத்தை தொட முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு வகையில் சென்ற நூற்றாண்டில் தங்கள் ஆற்றலால் தொட்டுக்கொண்டே இருந்தார்கள்.